பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வள்ளம் தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். திங்க் இனோவேட் டிரான்ஸ்ஃபார்ம். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி நேற்று ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி தேர்வுல கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ள இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவர்கள் வந்து அந்த பொதுப்பணித்துறை போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன தவறு? அவங்களும் எக்ஸாம் போகிறாங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாலும், இப்படி ஒரு சித்தாந்த அடிப்படையில் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பின்னணி உள்ளவர்கள் அங்கே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும் போது ஒரு அரசியல் இயக்கம் வந்து ஒரு சித்தாந்தத்தை பேசுதுன்னா மக்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இல்லை நிராகரிக்கலாம், அதுக்கான வாய்ப்பை வந்து தேர்தல் கொடுக்குது. ஆனால் அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் போஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 அவங்க சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஐடியாலஜி ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து அவங்களால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்த இடங்கள்லையும் அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நிறையா தேர்வு செஞ்சு ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபி இங்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்துத்துவ ஐடியாலஜி உள்ளவர்களை வந்து அவங்க கடந்த ஒரு 7 ஆட்சிகளில் வந்து நிறைய பேர் உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே பிஜேபி ஆட்சியை மாறினா கூட அந்த சித்தாந்தம் உள்ள அந்த ஐடியாலஜி உள்ளவங்க தான் இந்தியா முழுவதும் பியூரோக்ரஸியில் வந்து நிரம்பியிருப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி திரு அண்ணாமலை ஐபிஎஸ், அவர் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றினார். அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் வந்து இருக்கிற எல்லா மீடியா ஹவுஸ்லேயும் அவரை பற்றின கவர் ஸ்டோரிஸ்லாம் வரும்பொழுது எல்லாரும் எழுப்பின சந்தேகம் இவரோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமில் எழுதி எடுத்த மார்க் எவ்வளோ, அதே டைரக்ட் இன்டர்வியூவில் அவருக்கு அதிகமான மார்க்குகள் போடப்பட்டது, இப்படியான நிறைய டிஸ்கஷன்லாம் அந்த டைமில் நம்ம பார்த்துருப்போம். இதை தாண்டி அவர் வேலையை ராஜினாமா பண்ண போகிறார் அப்படிங்கிற இதை எல்லாமே பெரிய பிரம்மாண்ட செய்திகளாக கர்நாடக சிங்கம் அப்படின்னு அவருக்கான பில்டப்ஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவு பத்திரிகைகள் வந்து அவரை பற்றி தொடர்ந்து ஆர்டிக்கலாக எழுதி, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார், அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அவர் வருவாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்னோட வேலையை ராஜினாமா பண்ண வச்சு அரசியல் கொண்டு வந்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு இங்கே ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அது இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியான ஒரு பெரிய முயற்சியை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இங்கே எடுத்தாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து பணி செஞ்சிருந்த காலத்தில் கூட அங்கேருந்த கர்நாடகா பொறுப்பாளரான பிஎல் சந்தோஷ் கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் அப்போ நிறையா வெளியில் வந்துச்சு. ஸோ இப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புனித தன்மையை வந்து கட்டமைச்சு ஒரு கட்டத்தில் அவர்களை வந்து இந்த அரசியலுக்கு கொண்டு வரது மூலயமா தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புடைய ஒரு அஜெண்டாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு முன்னாடி கிட்ட 50களில் யூபிஎஸ்சி ஆரம்பிக்கும் பொழுது 50களில் ஒரு தகவல் வெளில வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, அப்போ வந்து 2 கேண்டிடேட் வந்து யூபிஎஸ்சி அப்பியர் ஆகிறாங்க. ஒருத்தர் அச்சுதானந்த தாஸ், அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், இன்னொரு கிருஷ்ணன். அவங்க ரெண்டு பேருமே எழுத்து தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா அச்சுதானந்த தாஸ் வந்து கிட்டத்தட்ட 610 மார்க்கும் கிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 602 மார்க் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ப்ளே பண்ணுற ஒரு நாலேஜ் உள்ள ஒரு கேண்டிடேட் தான் ரெண்டு பேரும் போகிறாங்க. ஆனால் டைரக்ட் இன்டர்வியூ பேனல் முன்னாடி இருக்கிற டைரக்ட் இன்டர்வியூவில் அதில் வர மார்க்கில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவர்கள் வந்து 260 மார்க் வாங்குறாரு. ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அச்சுதானந்த தாஸ்க்கு வந்து 110 தான் மார்க்காக அவங்க கொடுக்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் யார் அப்படிங்கிறத தெரியாமல் எழுதி மதிப்பெண் இடத்துல பார்த்தீங்கன்னா அச்சுதானந்த தாஸ் வந்து அதிகமாக இல்லை கேட்டால் சார் ஈக்குவலாக தான் மார்க் வாங்குறாங்க. யார் அப்படின்னு தெரிஞ்சு முகத்துக்கு நேராக உட்காந்து நடக்கிற விஷயங்களில் அச்சுதானந்த தாஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு மார்க்கும் கிருஷ்ணனுக்கு வந்து நிறையா மார்க்கும் கிடைக்குது. இப்படியான குற்றச்சாட்டுகள் யூபிஎஸ்சி எக்ஸாம் மேலே இருக்குது. சாதிய பின்பலத்தோட குறிப்பாக முற்போக்கு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரிசர்வேஷன் வந்து அந்த தன்மையை வந்து ஓரளவுக்கு தளர்த்தி விட்டுகிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வேஷனுக்கு அப்புறம் எல்லா சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அந்த நிலையும் உடைக்கிற வேலையை இடபிள்யூஎஸ் மூலமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக வந்து இந்த ரிசர்வேஷன் இதனால் வந்து தகுதி இல்லாத எல்லாம் உள்ளே போயிடுறாங்க, மார்க் கம்மியாக எடுக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை பிற்படுத்த சம்மந்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ அரசு வேலைகளுக்கெல்லாம் போயிடுறாங்கன்னு சொல்லி பரவலாக பேசிக்கிட்டே இருந்த பேச்சு எல்லாமே இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒன்று சொன்னதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக 10% இடஒதுக்கீடுன்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாயிடுச்சு. மெரிட் தான் வேணும், இந்த இடஒதுக்கீடு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பேசின அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படியே அமைதியாக ஆக்கிட்டாங்க. என்ன விஷயம்னு போய் பார்த்தா, இவர்கள் இத்தனை நாளும் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல,
பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ கம்மியாக மார்க் வாங்கினா வாங்கிட்டு அரசு வேலைக்கு போனாங்க அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இயல்பாகவே கட் ஆஃப் மார்க்குன்றது அந்த சமூகத்துக்கு இடையில வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்ஜின் இருந்துச்சு. இதை தாண்டி இப்போ இடபிள்யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் போன வருஷம் ஜென்ரல் கேட்டகரி அதாவது அதர் பேக்வர்டு கம்யூனிட்டிக்காக விட இடபிள்யூஎஸ்க்கு கட் ஆஃப் மார்க் கம்மி. இது போன வருஷம் மட்டுமில்ல இந்த வருஷமும் அப்படியே தான் இருந்திருக்கு. ரெண்டு வருஷமும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஓபிசியை விட இடபிள்யூஎஸ்க்கு கம்மியாக வச்சுருக்காங்க. இது வெறும் யூபிஎஸ்சியில் மட்டும் இல்லை, சமீபத்தில் நடந்த எஸ்பிஐக்கான தேர்வு முடிவுகள்லையும் அதை பார்த்தோம். மற்ற எல்லா சமூகம் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேட்டகரியை விட இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே டாமினேட் பண்ணுற விஷயங்களை ரிசர்வேஷன் மாதிரியான விஷயங்கள் உடச்சி எடுத்த நேரில் இடபிள்யூஎஸ் அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கோச்சிங் சென்டருடைய ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத திரும்பவும் ஆரம்பித்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஐடியாலஜி உள்ளவங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே உள்ளே அனுப்புகிற வேலையை திரும்பவும் பவர் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கண்டிப்பாக தடுத்தே ஆகணும். அதுதான் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் நன்மை பயக்கும். ஒரு ஈழத்து கலைஞர் என்ற வகையிலே உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். ஈழத்திலிருந்து இப்படி தரமான ஒரு சிறந்த படைப்பு அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படியே யதார்த்தமாக சித்தரித்திருக்கிறது.